அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சாதாரணமாக நம்ம இந்த நிலைமையை அடைய முடியாது. அவங்க வந்து உழைப்புங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. அவங்க உழைப்புக்கு அந்த ஊதியத்தில் எங்களுக்காக செலவு பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது நம்மளாம் ரொம்பவே மறந்துட்டோம். இன்னை வரையும் கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களுக்காகவே எல்லாமே பண்ணுவாங்க. பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அம்மா அம்மா ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா ரொம்ப ஷார்ட் டெம்பர். அவங்களை கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு 43 வருஷம் கல்யாணம் ஆகி நல்லா சூப்பராக சந்தோஷமாக நல்லா இருக்காங்க. அவ்வளோ மாதிரி ஒரு பேரா கிடைக்கிறது வாழ்க்கையில் இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷம். என் தம்பியின் உழைப்பு இன்று இந்த அளவு வளர்ந்து இருக்கிறத கண்டு பெருமை அடைகிறேன். சின்ன வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கடினம் நேராத உழைப்பு அது மூலமாக வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க. இன்னும் மென்மேலும் அவங்க நல்லபடியாக வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச அத்தை மாமா மாதிரி யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா என்னோட கல்யாண வாழ்க்கை 22 வருஷமாக அவங்க தான் எனக்கு எல்லாம். அதனால நான் ரொம்ப அவங்கள இது பண்ண என்னோட தேவைகள் அடுத்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே கிடைக்காது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அத்தை ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எங்கள்கிட்ட. அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. மாமா என்ன எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. எப்பயுமே நாங்கள் அத்தை மாமாவோட ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிற காரணம் எங்கள் மாமா அத்தை மாமி தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க. அவங்க என்ன பல வருஷம் இதே மாதிரி சந்தோஷமாக சிறப்பாக நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்குமே எங்கள் அண்ணன் தான் உறுதுணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நிலைநிறுத்தி வைத்தார். அதனால் எங்கள் அண்ணன் நல்லா இன்னும் 80 வயதுக்கு நல்லா வாழணும், எங்களை வாழ்த்தணும். எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப முடியாமல் இருந்தப்போ எங்கள் அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா மாதிரி நினச்சிட்ருக்கேன். இன்னமும் அவங்க நல்லபடியாக இருக்கணும். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்டு வரசங்க போன என்ன போகாத உன்னோட பாசம், என் உச்சி முத பாதம் வரை என் புருஷ ஆட்சி எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்து சொல்ல மாட்டார். தப்பு செய்யக்கூடாது, அதான் அவரை பொறுத்த வரையும். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டா அவர் எதுவும் சொல்ல மாட்டார். எங்கள் தாத்தா பாட்டியாரை தான் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒன்றாவும் இருக்கோம். அது நீங்களே பார்த்துருப்பீங்க எங்களோட ஒற்றுமையெல்லாம். அவங்க இந்த 45 வருஷம் கல்யாண வாழ்வில் கடந்து வந்த எல்லாமே ஒரு அழகான பயணம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து அது வந்தது எல்லாமே செம்ம. எங்கள் தாத்தா அப்போ தான் தான் நாங்கள் இந்த அருணா கல்யாண ஜாயின் ஃபேமிலியாக இருந்தோம். ஒரு வாட்டி ஒரு சாட்டி உருத்தம் பஞ்சனம் எச்சையும் ராத்திரி புத்திரி எத்திர வேலையில கருவாட்டு பான கிழ
சிறுவடையில அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்க. எங்கள் தாத்தா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கள் தாத்தா அப்பா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துருக்கீங்க, உங்களை பார்க்க வந்து சந்தோஷம். தாத்தா அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க, தாத்தா அப்பா ஃபங்க்ஷன் பார்க்க ஹாப்பியாக இருக்கு. சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ, வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதைப் போல வாழ்ந்திருப்போ. எங்களுக்குள்ளே வளைந்திடுவோ நாணலை போல் தானே, ஒற்றுமை காத்திட நின்றுவோம் தூண்களை போல் நாமே. அடைமழையாக பெய்யும் சந்தோஷம் ஆசை ஆசையாயிருக்கிறதே, இதுபோல் வாழ்ந்திடவே. பாசப்பூமழை பொழிகிறதே, இதை எங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரவாகும், உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம்